ஹலோ எவ்ரி ஒன், வெல்கம் டு 360 தமிழ். இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம எந்த படத்தோட எக்ஸ்பிளனேஷன் பற்றி பார்க்க போகிறோம்னா, தமிழில் டேரக்ட் ஓடிடியாக வெளியான கழுவு அப்படின்ற படத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த படம் நிறைய பேர் பார்த்துருக்க வாய்ப்பில்லை, ஆனால் படம் நல்லா தான் இருக்கும். பார்க்கணும்னு விருப்பப்படுறவங்க முழு படத்தை பாருங்கள், இல்லை கதை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு விருப்பப்படுறவங்க இந்த வீடியோவை மேற்கொண்டு கேளுங்க. வாங்க இப்போ டைம் வேஸ்ட் பண்ணாமல் படத்தோட ஃபுல் எக்ஸ்பிளனேஷனுக்குள்ளே போயிடலாம். படத்தோட ஸ்டார்டிங் சீனே ஒரு நபரை காட்டுறாங்க. அவர் என்ன பண்ணுறாருன்னு பார்த்தீங்கன்னா, நல்லா சரக்கு குடிச்சிருக்காரு, அதனால் தேட்டர்லேயே வாந்தி எடுத்துட்டுருக்காரு. இப்போ ஃப்ரெண்ட்ஸ் வந்து உட்கார்றாரு, மொத்தம் மூணு பேர் இருக்காங்க, இதுல ஒருத்தர் தான் நம்ம ஹீரோ. நம்ம ஹீரோ தான் பசங்களுக்காக ட்ரீட் வச்சிருப்பாரு, இன்னைக்கு தான் ஃபர்ஸ்ட் சம்பளம் வாங்கியிருப்பாரு. இப்போ அம்மா கால் பண்றாங்க, எவ்வளவு நேரம் ஆகுது, சீக்கிரமா வீட்டுக்கு வா அப்படின்னு. அம்மா ஆபீஸ்ல இப்பதான் வேலை முடிஞ்சது, சீக்கிரமா வரேன் அப்படின்ற மாதிரி போய் சொல்றாரு. இப்போ தியேட்டர்ல படம் எல்லாம் முடிஞ்சு எல்லாரும் வெளியே வராங்க, ஃப்ரெண்ட்ஸும் வந்துடுறாங்க. இப்போ ஒருத்தர் என்ன சொல்றாருன்னா, திரும்பி வாந்தி வர மாதிரி இருக்கு, நான் எடுத்துட்டு வரேன், நீங்க வெளியே வெயிட் பண்ணுங்கன்னு சொல்றாரு. இந்த இடத்துல கட் பண்ணி ஒரு ஹோட்டல்ல ஸ்ருதியை காட்டுறாங்க. இப்போ ஹோட்டல்ல பில் எல்லாம் பே பண்ணிட்டு அவங்களோட பாய் ஃப்ரெண்டு கார்ல ஏத்தி அவங்க வீட்டுக்கு கூட்டு வந்துட்டு வர வழியில ஸ்ருதி என்ன சொல்றாங்கன்னா, நம்ம சீக்கிரமா கல்யாணம் பண்ணிக்கலாம், உன் வீட்டுல நீ பேசு அப்படின்னு சொல்றாங்க. அவர் என்ன சொல்றாருன்னா, கொஞ்ச நாள் போட்டோம்னு சொல்றாரு. எவ்வளவு நாள் தான் இப்படியே சொல்லிட்டு இருப்ப, சீக்கிரமா ஒரு முடிவு எனக்கு தெரிஞ்சாகணும் அப்படின்னு சொல்றாங்க. இப்ப இவரும் அமைதியா காரை ஓட்டிட்டு வராரு. இப்ப இந்த இடத்துல காட்டுறாங்க, ஹீரோவும் ஃப்ரெண்டும் பேசிட்டு இருக்கும் போது அந்த தியேட்டரோட வாட்ச்மேனை தேடி ஒருத்தர் வராரு. அவர் என்ன சொல்றாருன்னா, காசு வாங்க மட்டும் தெரியல, அதை தரமாட்டியா அப்படின்னு போட்டு திட்டிட்டு இருக்காரு. இப்ப இவங்க ஃப்ரெண்டுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கும் போது இதெல்லாம் பார்த்துட்டு இருக்காங்க. இப்ப இவங்களோட அந்த ஃப்ரெண்டும் வந்துடுறாரு. என்னடா 100 ரூபா கொடுத்து வாந்தி எடுக்கிறதுக்கா வந்த அப்படின்னு கிண்டல் பண்றாங்க. சரி வாங்க கிளம்பலாம் அப்படின்ற மாதிரி ஹீரோ அவங்களை கூட்டு கிளம்பிடுறாரு. இப்ப இவரும் சரி கதவெல்லாம் லாக் பண்ணிட்டு நம்மளும் வீட்டுக்கு போலாம் அப்படின்னு அந்த பெரியவர் வரும்போது அந்த இடத்துக்கு கரெக்டா ஸ்ருதியும் ஸ்ருதியோட பாய் ஃப்ரெண்டும் வராங்க. ஓகே சீக்கிரம் கல்யாணம் பண்ணிக்கலாம், எதுக்காக சோகமா இருக்க அப்படின்னு சமாதான பத்துறாரு. அவங்களும் ஓகே தானே அப்படின்றாங்க. கண்டிப்பா நான் சீக்கிரமா பேசிடுறேன் எங்க வீட்டுலன்னு சொல்றாரு. இப்ப அவங்களும் இறங்கிடுறாங்க, அவர் அந்த இடத்த விட்டு கிளம்புறாரு. இதெல்லாம் அந்த பெரியவர் பாத்துக்கிட்டே தான் இருக்காரு. இப்ப ஸ்ருதிக்கு அப்பதான் ஒன்னு ஞாபகம் வருது, எதையோ நம்ம விட்டுட்டுமே அப்படின்னு யோசிக்கிறாங்க. பாய் ஃப்ரெண்டை கூப்பிட ட்ரை பண்றாங்க. அவர் அங்கிருந்து கிளம்பிடுறாரு. பேக் உள்ள தேடி பாக்குறாங்க, பேக் உள்ள தான் தாலி வச்சிருக்காங்க. அதாவது ஆல்ரெடி இவங்க மேரேஜ் ஆனவங்க தான் சீட் பண்ணிட்டு இருக்காங்க. இப்ப அந்த தாலியை போட்டு உள்ள நடந்து போறாங்க. இப்ப திடீர்னு அவங்க கத்துற சவுண்டு கேக்குது. இந்த பெரியவர் இருக்காரு பாத்தீங்களா, ஓடி போய் பாக்குற மாதிரி காட்டுறாங்க. இந்த இடத்துல தான் படத்தோட டைட்டிலே போடுறாங்க. இப்ப ஹீரோ அவரோட ஃப்ரெண்ட்ஸ் கூட பைக்ல வந்துட்டு இருக்காரு. அப்ப அப்பா கால் பண்றாரு, டே அமைதியா இருங்க அப்படின்னு ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட சொல்லிட்டு இவர் அப்பா கிட்ட பேச ஆரம்பிக்கிறாரு. அப்ப சீக்கிரமா வந்துருவோம்ப்பா, இன்னும் கொஞ்ச நேரத்துல வந்துருவேன் அப்படின்னு அவர்கிட்ட பேசிட்டு காலை கட் பண்ணிடுறாரு. இப்ப பின்னாடி இருக்க ஃப்ரெண்ட் என்ன பண்றாருன்னு பாத்தீங்கன்னா, இவரோட முதுகுல வாந்தி எடுத்துறாரு. இந்த இடத்துல கட் பண்ணி எதுக்காக கத்துனாங்க அப்படின்னு காட்டுறாங்க. இப்ப ஸ்ருதியோட கழுத்துல இருக்க தாலி செயினை அறுத்துட்டு போறதுக்காக தான் ஒரு குரூப் வந்திருக்கும். அவங்க அறுக்கறதுல இவங்க கீழே விழுந்து மண்டை உடைஞ்சிருக்கும். இப்ப அந்த இடத்துக்கு ஆம்புலன்ஸ் எல்லாம் வந்துடுறாங்க. இப்ப போலீஸ் இவர்கிட்ட விசாரிக்கிறாங்க, என்ன பாத்தீங்கன்னு கேக்குறாங்க. இந்த அம்மா காரை விட்டு இறங்கி உள்ள நடந்து போனாங்க சார், கொஞ்ச நேரத்துல கத்துனாங்க, நான் போய் பார்க்கும் போது மூணு பேர் சேர்ந்து ஒரு பைக்ல வந்து இவங்களோட செயினை அறுத்துட்டு போனாங்க சார், இதுதான் நான் பார்த்தேன் அப்படின்னு. அந்த பைக் என்ன மாடல் அப்படின்னா பல்சர் பைக் சார் அப்படின்ற மாதிரி இவரும் சொல்றாரு. இப்ப ஆம்புலன்ஸ்ல ஸ்ருதி கூட அவங்க அம்மாவும் போறாங்க. ரொம்ப சீரியஸா இருக்காங்க, நம்ம கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் எடுத்துட்டு போற அளவுக்கு கஷ்டம், அதனால பிரைவேட் ஹாஸ்பிட்டல்ல சேர்த்துடலாமா அப்படின்றாரு. இவங்களும் சரின்னு சொல்றாங்க. பக்கத்துல இருக்க பிரைவேட் ஹாஸ்பிட்டலுக்கு போப்பான்னு டாக்டர் சொல்றாரு. இப்ப ஒரு போலீஸை நமக்கு காட்டுறாங்க, அந்த இடத்துல வரப்போற வண்டிங்களை எல்லாம் செக் பண்ணிட்டு இருக்காங்க, யோ கவனமா வேலை பாருங்க அப்படின்ற மாதிரி இவரும் சொல்லிட்டு இருக்காரு. இப்ப ஹீரோ அதுக்கப்புறம் அவரோட ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க பாத்தீங்களா, கரெக்டா இந்த ரூட் வழியா தான் வருவாங்க. ஐயோ குடிக்க வேற செஞ்சிருக்கோம், கண்டிப்பா காசை வாங்கிடுவாங்களே, இப்ப என்ன பண்றது அப்படின்னு யோசிக்கிறாங்க. அப்படியே கட் பண்ணி இந்த போலீஸை நமக்கு காட்டுறாங்க. அந்த தியேட்டருக்கு பக்கத்துல மூணு பேர் சேர்ந்து ஒரு செயின் அறுத்துருக்காங்க, அவங்க பல்சர் பைக்ல தான் வந்திருக்காங்க அப்படின்னு தகவல் கிடைச்சிருக்கு, கவனமா பாருங்க அப்படின்னு சொல்றாங்க. இவரும் சரி கவனமா பாருங்க அப்படின்னு ஆளுங்க கிட்ட சொல்லிட்டு இருக்கும் போது அந்த இடத்துக்கு ஹீரோ என்ன பண்றாருன்னா, வந்து நிக்கிற மாதிரி நின்றுட்டு சடனா போயிடுறாரு. இவனுங்க கிட்ட 500 ரூபா கொடுக்க சொல்றியா, ஒரு நாள் சம்பளம்டா அப்படின்னு ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட சொல்றாரு. இவங்க மூணு பேரும் ஜாலியா சிரிச்சுக்கிட்டே வரும்போது போலீஸ் பைக் ஒன்னு இவங்களை ஃபாலோ பண்ணுது. என்னடா இதுக்கெல்லாம் கூட ஃபாலோ பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாங்க. இப்ப சந்து சந்தா போயிட்டு இருக்காங்க, ஒரு இடத்துல ஹீரோட பைக் நின்றுது. என்ன பிரச்சனை அப்படின்னு பாக்குறாரு. பெட்ரோல் காலின்னு நினைக்கிறேன் அப்படின்னு ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட சொல்றாரு. மச்சான் இங்கேயே பைக்கை விட்டு நம்ம எங்கேயாவது போயிடலாம் அப்படின்னு சொன்னோன்னே, இங்கேயே எங்கடா விட சொல்ற அப்படின்னு, அந்த இடத்துல விடு அப்படின்னு ஒரு சந்தை காட்டுறாரு. இப்ப போலீஸ்ல துரத்திட்டு வந்தாங்க பாத்தீங்களா, அவங்க வந்து பார்க்கும் போது எங்க போனாங்கன்னே தெரியல. இப்ப உடனே அந்த இன்ஸ்பெக்டர் கால் பண்ணிடுறாரு, என்னையா புடிச்சிட்டீங்களான்னு கேக்குறாரு. ஐயா நாங்க வரும்போது அவனுங்க இங்கதான் வந்த மாதிரி இருந்தது, ஆனா காணாம போயிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. சரி வண்டியெல்லாம் செக் பண்ணி பாருங்க பக்கத்துல அப்படின்னு. அங்க இருக்கிற ஒருத்தர் என்ன பண்றாருன்னு பாத்தீங்கன்னா, அங்க ஏதாவது வண்டி இருக்கான்னு பாக்குறாரு. இங்க மொத்தம் 4 பல்சர் பைக் இருக்குன்னு சொல்றாரு. யோ ஏட்டு சைலன்சர்ல கை வைக்க சொல்லியா அப்படின்னு. இவரும் சொல்றாரு, அவனும் மொத பைக்ல வைக்கிறான், சுத்தமா ஈட்டு இல்ல, ரெண்டாவது பைக்ல வைக்கிறான், ஈட்டு இருக்கு. சார் இந்த பைக்ல தான் ஈட்டு இருக்கு அப்படின்னு சொன்னே, சரி சரி இப்ப என்ன பண்றது அப்படின்னு ஏட்டு கேக்குறாரு. அவர் என்ன சொல்றாருன்னா, அந்த வண்டியை ஸ்டேஷனுக்கு கூட்டுவா, நம்ம பாத்துக்கலாம் அப்படின்ற மாதிரி சொன்னோன்னே, சரி சார் நான் வேலையை முடிச்சிடறேன் அப்படின்னு ஏட்டும் சொல்றாரு. இப்ப நமக்கு கௌதம் அப்படின்ற ஒருத்தரை காட்டுறாங்க. அவர் பரபரப்பா ஹாஸ்பிட்டலுக்குள்ள வராரு. ஸ்ருதி எங்க இருக்காங்க அப்படின்னு கேட்கும் போது
வந்து அவங்களும் ரூம் நம்பரை சொல்றாங்க. இப்ப மாமியார் வெளியே அழுதுட்டு இருக்காங்க, இவரும் உள்ள வந்து ஸ்ருதியை பாக்குறாரு, ரொம்ப வருத்தப்படுறாரு. இப்ப டாக்டர் கிட்ட கண்டிஷன் எல்லாம் கேட்கும் போது கொஞ்சம் கிரிட்டிக்கல் ஸ்டேஜ்ல தான் இருக்காங்க, ஆனா நிச்சயமா காப்பாத்திரலாம் அப்படின்ற மாதிரி டாக்டரும் சொல்றாரு. இப்ப இவர் வெளியே வர்றாரு டாக்டர் கிட்ட பேசிட்டு. அப்ப மாமியார் என்ன சொல்றாங்கன்னா, ஸ்ருதியோட போன்ல கால் வந்துகிட்டே இருக்கு, அட்டன் பண்ண தெரியல அப்படின்னு. இவர் அட்டன் பண்றாரு, பேசுறது யாருன்னு பாத்தீங்கன்னா கார்ல டிராப் பண்ணாம பாத்தீங்களா அவன் தான். என்ன ஸ்ருதி வீட்டுக்கு போயிட்டியா அப்படின்னு கேக்குறான். இல்ல சார், நான் அவங்களோட ஹஸ்பண்ட் தான் பேசுறேன், அவங்களுக்கு சின்னதா ஒரு பிரச்சனை, ஹாஸ்பிட்டல் சேர்த்திருக்கோம் அப்படின்னு சொன்னோட எந்த ஹாஸ்பிட்டல்னா அவன் கேட்டு தெரிஞ்சுக்கிறான். இவரும் பெருசா எடுத்துக்க மாட்டாரு, பதில் சொல்றாரு. இப்ப இந்த இடத்துல ஃப்ரெண்ட்ஸ் மூணு பேருமே உட்காந்து பேசுறாங்க. மச்சான் இதுக்கெல்லாம் கூட ஆடா துரத்திட்டு வருவாங்க, நான் கேள்வியே பட்டதில்லை அப்படின்னு பேசுறாங்க. இப்ப பைக் விட்ட இடத்துக்கு திரும்பி வராங்க, அந்த பைக்கை ஸ்டார்ட் பண்ணிட்டு அங்க கிளம்ப போறாங்க. அப்போ ஒரு ஃப்ரெண்ட் என்ன சொல்றாருன்னா, யாரோ கூப்பிட்ட மாதிரி இருக்குன்றாரு, செத்து போனவங்க ஆயா தான் கூப்பிட்டாங்க, சும்மா வாடா அப்படின்ற மாதிரி ஹீரோ அங்க இருந்து கிளம்பிடுறாரு. இப்ப ஒரு குறிப்பிட்ட தூரம் வந்ததுக்கு அப்புறம் ஹீரோக்கு அர்ஜென்டா பாத்ரூம் வரும், அவரும் பாத்ரூம் போறாரு. அப்ப ஃப்ரெண்ட் என்ன கேக்குறாருன்னா, தீப்பெட்டி எடுத்துதான் சொல்றாரு. இவரும் பேக்ல ஓபன் பண்ணி பார்க்கும் போது அதுல இருக்க டாக்குமெண்ட் காணாம போயிருக்கு, அது வந்து ஜெராக்ஸ் தான், இருந்தாலும் எப்படி காணாம போச்சு அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு இருக்காரு. இப்ப ஹீரோட அப்பாவை பாக்குறதுக்காக இன்ஸ்பெக்டர் வந்துடுறாரு. உங்க பையனும் அவனோட ஃப்ரெண்ட்ஸும் சேர்ந்து ஒரு பொண்ணோட செயின் அறுத்துருக்காங்க, இப்ப அந்த பொண்ணு ரொம்ப மோசமான கண்டிஷன்ல இருக்கா அப்படின்னு இன்ஸ்பெக்டர் சொல்றாரு. என்னோட பையன் அப்படிலாம் பண்ணிருக்க மாட்டான் அப்படின்னு, இது உங்க பையன் தானே பாருங்க அப்படின்ற மாதிரி காட்டுறாரு. ஆமா அப்படின்ற மாதிரி இவங்களும் சொல்றாங்க. இப்பதான் கட் பண்ணி நடந்ததை நமக்கு காட்டுறாங்க. இவங்க ஒரு பைக்கை கலட்டி எடுத்துட்டு போய் ஸ்டேஷனுக்கு வெளிலான்னு நினைப்பாங்க பாத்தீங்களா, அதை ஓப்பனே பண்ண முடியல. அங்க இருக்கிறவர் என்ன பண்றாருன்னா, யோ இந்த பைக்கும் சுடதான் செய்து, இதை நீ செக் பண்ணியா இல்லையான்னு கேட்கும்போது, இல்ல சார் நான் செக் பண்ணல அப்படின்னு. இப்ப ஏட்டோ அந்த பைக்கை செக் பண்றாரு, அதுக்குள்ள டாக்குமெண்ட் கிடைக்குது. யோ இந்த மூஞ்சிதானே பாரு அப்படின்னு, ஆமா சார் இவன் தான் நிக்காம போனா அப்படின்ற மாதிரி அவரும் சொல்றாரு. முதல்ல இந்த விஷயத்தை இன்ஸ்பெக்டர் கிட்ட கூடு, இந்த வண்டியை எப்படி ஸ்டேஷனுக்கு எடுத்துட்டு வரணும்னு எனக்கு நல்லா தெரியும் அப்படின்றாரு. இப்ப அவர் என்ன பண்றாருன்னு பாத்தீங்கன்னா, இன்ஸ்பெக்டர் கிட்ட அந்த டீடைல கொடுக்க போயிடுறாரு. இவர் வீட்டுல கால் பண்ணி பேசலாம் அப்படின்னு ஜாலியா பேசிட்டு இருக்காரு. இந்த சமயத்துலதான் அந்த மூணு பேரும் வந்திருப்பாங்க, பக்கத்து பைக்ல இருந்து தான் பெட்ரோல் எடுத்திருப்பாங்க. முதல்ல உங்களுக்கு ஒரு கேள்வி வந்திருக்கும், எப்படி பைக்கை ஸ்டார்ட் பண்ணாங்கன்னு, அந்த கேள்விக்கு இதுதான் பதில். இப்ப பைக்கை எடுக்கலாம்னு நினைக்கும் போது தான் ஏட்டு பாத்துருப்பாரு, நில்லுங்கடான்னு கூப்பிட்டுருப்பாரு, இதனால தான் யாரோ கூப்பிட்ட மாதிரி இருக்கு அப்படின்னு ஃப்ரெண்டு சொல்லியிருப்பாரு. இப்ப ஏட்டு என்ன பண்றாருன்னா, இந்த இன்ஸ்பெக்டர் கிட்ட இந்த விஷயத்த சொன்னா செம்ம டென்ஷன் ஆயிடுவான் அப்படின்றதுக்காக, சார் அந்த மூணு பேருமே வந்தாங்க, என்னை அடிச்சு போட்டு பைக் எடுத்துட்டு கிளம்பிட்டாங்க அப்படின்னு போய் சொல்றாரு. இப்ப இன்ஸ்பெக்டரும் செம்மையா டென்ஷன் ஆயிடுறாரு, யோ சட்டையை போடு அப்படின்ற மாதிரி அப்பா கிட்ட சொல்றாரு. அவரும் பொறுமையா சட்டையை எடுத்து மாட்டாரு. இப்ப இங்க இருக்கிற ஏட்டு என்ன பண்றாருன்னா, உங்க பையனோட ஃப்ரெண்டு யாராவது தெரியுமா அப்படின்னு, அசோக்னு ஒரு பையன் தான் எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்றாங்க. சரி அவனோட நம்பர் இருந்தா தாங்க அப்படின்னு அம்மாவும் நம்பர் தந்துடுறாங்க. இப்ப இந்த இடத்துல இவங்க மூணு பேருமே பைக்ல வந்துட்டு இருக்கிறத காட்டுறாங்க. இவங்களோட ஃப்ரெண்டு அசோக் கால் பண்றாரு, டே நீங்க எங்கடா இருக்கீங்க, உங்களை கேட்டு போலீஸ் கால் பண்ணாங்கடா எனக்கு அப்படின்னு. எது போலீஸ் கால் பண்ணாங்களா அப்படின்ற மாதிரி இங்கேயும் கேக்குறாங்க. ஆமாண்டா உடனே என்னோட வீட்டுக்கு வாங்க, உங்ககிட்ட டீட்டெயிலா சொல்றேன்னு சொல்றாரு. இவங்களும் அவரோட வீட்டுக்கு கிளம்புறாங்க. இப்ப ஒரு கான்ஸ்டபிள் என்ன பண்றாருன்னா, ஸ்ருதியோட அம்மா கிட்ட சில தகவல் எல்லாம் கேட்டு எழுதிட்டு இருக்காரு. அந்த இடத்துக்கு கௌதமும் இன்னொருத்தரும் வரும்போது, சார் நீங்களும் ஸ்டேட்மெண்ட் எழுதி கொடுக்கணும் அப்படின்னு, சரி அப்படின்னு கௌதம் சொல்றாரு. இப்ப அந்த தியேட்டருக்காரனை விசாரிக்கணும் அப்படின்னும் போது, நானும் கூட வரேன் அப்படின்னு கௌதம் கேட்கிறாரு. சரி வாங்க அப்படின்ற மாதிரி கூட்டு போறாங்க. இந்த இடத்துல மூணு பேருமே வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க, என்ன ஆச்சோ ஏதாச்சோன்ட்டு. அந்த இடத்துக்கு அசோக் வந்து என்ன சொல்றான்னா, மச்சான் என்னோட அக்காவுக்கு குழந்தை பிறந்திருக்கு, உங்களை சர்ப்ரைஸ் பண்றதுக்காக தான் இப்படி பயமுறுத்தி வர வச்சேன் அப்படின்னு, ஏன்டா பொய்யா சொல்ற அப்படின்னு மாதிரி சரக்கு பாட்டில கோவத்துல ஹீரோ உடச்சிருவாரு. நாங்களே வண்டியை நிக்காம வந்துட்டோம், போலீஸ் வேற துரத்தாங்க அப்படின்னு பயந்துட்டு இருந்தா, நீ வேற ஏன்டா அப்படின்னு மாதிரி திட்டுறாரு. சாரி மச்சான் நான் வேணும்ட்டே பண்ணல, சாதாரணமா கூப்பிட்டு இருந்தா நீங்க வந்திருக்க மாட்டீங்க, அதனால தான் இப்படி கூப்பிட்டேன் அப்படின்னு சொல்றாரு. இப்ப அசோக் இன்னொன்று கால் வருது, இருடா நான் பேசிட்டு வரேன் அப்படின்னு மாதிரி பக்கத்துல போய் பேச ஆரம்பிக்கிறாரு. அப்படியே கட் பண்ணி தியேட்டர்ல விசாரிக்கிறத நமக்கு காட்டுறாங்க. இப்ப கௌதம் என்ன சொல்றாருன்னா, நானும் இங்கேயே எழுதி கொடுத்துறேன் அப்படின்றாரு. ஓகே எழுதி கொடுங்க சார் அப்படின்ற மாதிரி ஒருத்தரும் எழுதி வாங்கிட்டு இருக்காரு. இப்ப அசோக் போன் பேசிட்டு வர்றாரு, உங்களை கேட்டு போலீஸ் தாண்டா கால் பண்ணாங்க அப்படின்னு சொன்னேன், ஒரு வாட்டி தாண்டா ஏமாறுவோம், ஒவ்வொரு வாட்டியும் ஏமாற மாட்டோம் அப்படின்ற மாதிரி மூணு பேருமே அவரை கிண்டல் பண்ணிட்டு இருக்காங்க. டே நான் உண்மையை தாண்டா சொல்றேன், நீங்க மூணு பேரும் என்னடா பண்ணி தொலைச்சிங்க, என்னென்னமோ சொல்றாங்கடா, என்ன ஸ்டேஷனுக்கு வர சொல்றாங்க அப்படின்னு, விளையாடாத அப்படின்றாங்க, நான் விளையாடல அப்படின்னு, அதோட சீரியஸ்னஸ் மூணு பேருமே புரிஞ்சுக்கிறாங்க, எதுக்காக வர சொல்லியிருப்பாங்க அப்படின்னு. நீங்க எங்கேயும் போகாதீங்க, இங்கே இருங்க, நான் ஸ்டேஷன்ல போய் என்ன நிலவரம் அப்படின்றத அங்கிருந்து உங்களுக்கு சொல்றேன் அப்படின்னு கிளம்பிடுறாரு. இப்ப போலீஸ் எல்லாம் கிளம்பி போயிடுறாங்க. கௌதம் என்ன பண்றாருன்னா, அந்த வாட்ச்மேனுக்கு 2000 ரூபாய் நோட்டை தராரு, என்னோட ஒய்ஃப்க்கு ஹெல்ப் பண்ணதுக்கு நன்றி அப்படின்றாரு. அந்த வாட்ச்மேனும் உண்மையை சொல்லிடலாமா அப்படின்னு யோசிக்கிறாரு. உங்க ஒய்ஃப் ஒரு பையன் கூட தான் வந்தாங்க, ரெண்டு பேருமே சிரிச்சு பேசிக்கிட்டாங்க அப்படின்னு, கொலிக்கா இருப்பாங்க அப்படின்னு அவர் சொல்றாரு. இல்ல சார் அவங்க பேச்சை பார்க்கும் போது வித்தியாசமா இருந்தது, அதே மாதிரி ரெண்டு பேரும் கிஸ் பண்ணிக்கிட்டாங்க, உங்க ஒய்ஃபும் கீழே இறங்கி தாலி எடுத்து போட்டாங்க அப்படின்னு, யோ காசு வேணும்னா கேட்டு வாங்கிக்கோ அப்படின்னு கௌதம் சொல்றாரு. இப்ப காசு தூக்கி போடுறாரு, யாருக்கு வேணும் உன்னோட காசு, நான் உண்மையை சொல்லணும்னு நினைச்சா அதனால தான் சொன்னேன், போலீஸ் கிட்ட கூட இந்த விஷயத்த நான் சொல்ல, காரணம் உன்னோட குடும்பத்துக்கு கெட்ட பேர் வரும் அப்படின்றதுக்காக தான் அப்படின்றாரு. இப்ப
இவரும் செம்மையா வீட்டுக்கு வந்து ஃபீல் பண்ணிட்டு இருக்காரு, நம்ம ஒய்ஃப் உண்மையாலே நம்மளுக்கு துரோகம் பண்ணிருப்பாளா அப்படின்னு யோசிக்கிறாரு. இப்போ ஒய்ஃபோட ரூம் எல்லாம் செக் பண்ணி பாக்குறாரு ஏதாவது கிடைக்குதான்ட்டு. இப்ப அசோக்கும் ஸ்டேஷனுக்கு வந்துடுறாரு. அங்க இருக்கிற இன்ஸ்பெக்டர் என்ன கேக்குறாருன்னா, அந்த மூணு பேரை எங்கடா ஒழிச்சு வச்சிருக்கேன்னு கேக்குறாரு. சார், என்னோட அக்காக்கு குழந்தை பிறந்தது, நான் முழுக்க ஹாஸ்பிட்டல் தான் இருந்தேன் அப்படின்னு சொன்னேன். எந்த ஹாஸ்பிட்டல்ல குழந்தை பிறந்தது, உன்னோட அக்கா பேர் என்ன அப்படின்னு கேட்டு கிராஸ் செக் பண்ணி பாக்குறாரு. அவர் சொல்றதுலாம் உண்மைன்னு தெரிய வருது. எதுக்காக சார் அவங்க மூணு பேரை தேடுறீங்க அப்படின்னு, அதெல்லாம் உனக்கு தேவையில்லை, வெளியே போ அப்படின்னு அனுப்பி விடுறாரு. இப்ப அசோக் வெளியே வர்றாரு. அந்த ரூமுக்கு வேற ஒருத்தரை வர சொல்றாரு இன்ஸ்பெக்டர். யாரை கூப்பிடுறாரு அப்படின்ன மாதிரி அசோக் பார்க்கும் போது ஹீரோட அப்பாவை தான் கூப்பிட்டு உட்கார வச்சிருப்பாரு. என்னடா ஹீரோட அப்பா இங்க இருக்காரு, இந்த விஷயத்த ஹீரோ கிட்ட சொல்லணும் அப்படின்னு ஹீரோக்கு கால் பண்றாரு. மச்சான், உன்னோட அப்பா இங்க தான் இருக்காரு, நீ உடனே வா அப்படின்னு பேசும்போது இங்க இருக்கிற போலீஸுங்க கவனிச்சிருவாங்க, அவரை அடிக்க ஆரம்பிக்கிறாங்க. இப்ப போன் எடுத்துட்டு போய் அங்க இருக்கிற இன்ஸ்பெக்டர் கிட்ட கொடுக்குறாங்க. இன்ஸ்பெக்டர் என்ன சொல்றாருன்னா, செயின் அறுத்துட்டு எங்கடா சுத்திட்டு இருக்க, ஒழுங்கு மரியாதையா ஸ்டேஷனுக்கு வா, இல்ல உங்க அப்பாவை என்ன பண்ணுவேன்னு எனக்கு தெரியாதுன்னு மிரட்டுறாரு. நான் வரேன் அப்படின்ற மாதிரி ஹீரோவும் சொல்றாரு. இந்த இடத்துல கௌதம் என்ன பண்றாருன்னு அவங்க போன் எல்லாம் எடுத்து செக் பண்ணிட்டு இருக்காரு. அந்த போன்ல நிறைய வீடியோஸ் போட்டோஸ் எல்லாம் இருக்கு. அதுல அஃபேர் கன்ஃபார்ம் ஆயிடும். அவனை சீக்கிரமா நான் டைவர்ஸ் பண்ண போறேன், உன் கூட தான் நான் வாழணும்னு நினைக்கிறேன் அப்படின்ற மாதிரி எல்லாம் பேசி வச்சிருப்பாங்க. இதை பார்த்து செம்மையா டென்ஷன் ஆகுறாரு. இப்ப கௌதம் திரும்ப ஒய்ஃப் இருக்கிற ஹாஸ்பிட்டலுக்கு வந்து உக்காந்துட்டு இருக்காரு. அந்த இடத்துக்கு சஞ்சய் வர்றாரு. சஞ்சய பார்த்தோன்னு தெரிஞ்சிருது, இருந்தாலும் தெரியாத மாதிரி காட்டிக்கிறாரு. நான் தான் உங்ககிட்ட கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பேசினேன் அப்படின்னு சொன்னேன். சரி சரி அப்படின்ற மாதிரி இவரும் சாதாரணமா பேசுறாரு. நான் உங்களோட கொலீக் தான், எனக்கே கஷ்டமா இருக்குன்னா உங்களுக்கு கஷ்டமா தான் இருக்கும் அப்படின்றாரு. நீ எப்பேற்பட்டவன்றது எனக்கு நல்லா தெரியும்டா அப்படின்னு மனசுக்குள்ள அவரை திட்ட ஆரம்பிக்கிறாரு. என்ன யோசிக்கிறீங்கன்னு கேட்கும் போது ஒன்னும் இல்லைன்னு சொல்றாரு. ஆனா மனசுக்குள்ள அவரை கொலை பண்ற மாதிரிலாம் கற்பனை பண்ணி பாத்துக்கிறாரு. அப்படியே கட் பண்ணி இவங்க மூணு பேரை நமக்கு காட்டுறாங்க. முதல்ல விசாரிக்க ஆரம்பிக்கிறாரு, அடுத்து அடிச்சு உட்கார வச்சிடறாரு. ஒழுங்கு மரியாதையா உண்மையை ஒத்துக்கோங்க அப்படின்னா, அவங்க மாட்டேன், நாங்க எதுவுமே பண்ணலன்னு சொல்றாங்க. இப்ப அப்பாவை உள்ள வர வைக்கிறாங்க, அவரையும் உட்கார சொல்றாங்க. இப்ப ட்ரெஸ்ஸையும் கழட்ட சொல்றாங்க, அவரும் யோசிச்சுக்கிட்டே கழட்ட ஆரம்பிக்கிறாரு. ஹீரோக்கு ரொம்ப வருத்தமா இருக்கும். இப்ப என்ன பண்றாருன்னா, நான் தான் சார் பண்ண அப்படின்னு சொல்லிடுறாரு. அப்பா ஷாக் ஆகுறாரு. ஆனா உண்மையிலேயே ஹீரோ பண்ணிருக்க மாட்டாரு, சும்மா போய் தான் சொல்றாரு. இப்ப என்ன பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா, அவரை போட்டோ எல்லாம் எடுத்து கோர்ட்டு கூட்டு போயிட்டு இருக்காங்க. இந்த இடத்துல இவர் என்ன பண்றாருன்னா, ஒய்ஃபை சாவடிச்சிடலாம் அப்படின்னு யோசிக்கிறாரு. மிஷின்ல சில விஷயங்களை மாத்த ட்ரை பண்ணும் போது அந்த இடத்துக்கு நர்ஸ் வந்துடுறாங்க. இவரும் சாமர்த்தியமா பேசி அங்க இருந்து தப்பிச்சு வந்துடுறாரு. இதை பிளான் பண்ணி தான் பண்ணணும் முடிவும் பண்ணிடுறாரு. இவங்க கோர்ட்டு கூட்டு வந்துடுறாங்க. கோர்ட்ல இவங்களுக்காக ஆஜராக போறது யாருன்னு பாத்தீங்கன்னா, அசோக்கு தெரிஞ்ச ஒருத்தர் தான். அவரோட பேர் ப்ராமிஸ் அப்படின்றது. அவர் என்ன சொல்றாருன்னா, போலீஸ் உங்க மேல எக்ஸ்ட்ராவா ஒரு கேஸையும் போட்டிருக்காங்க. இதை தாண்டி இப்ப நீங்க ஒத்துருக்கீங்க பாத்தீங்களா, அந்த கேஸ். அந்த கேஸ்ல ஒரு பொண்ணு ரொம்ப சீரியஸான கண்டிஷன்ல இருக்கா, அவ இறந்தானா கொலை கேஸ் அப்படின்னு இவங்களும் பயப்பட ஆரம்பிக்கிறாங்க. இப்ப என்ன பண்றதுன்னு கேக்குறாங்க. நான் சொல்ற மாதிரி உள்ள போய் பேசுங்க, என்னை அடிச்சுதான் சம்மதிக்க வச்சாங்க, நாங்கெல்லாம் எதுவுமே பண்ணல அப்படின்னுங்க. நம்ம கேஸை இழுக்க முடிஞ்ச அளவு இழுக்கலாம், அதுக்கப்புறம் வழியெல்லாம் தேடலாம் அப்படின்னு இவங்களும் சரின்னு சொல்லிடுறாங்க. இப்ப கட் பண்ணி நமக்கு ஹாஸ்பிட்டல காட்டுறாங்க. ஸ்ருதியை பாக்குறதுக்காக அவங்க கொலீக்ஸ் ரெண்டு பேர் வந்திருக்காங்க. வேற யாராவது வந்தாங்களா அப்படின்னு அவங்க ரெண்டு பேருமே கேட்கும் போது, ஆமா சஞ்சய்னு ஒருத்தர் வந்தாரு அப்படின்னு, எங்க ஆபீஸ்ல சஞ்சய்னு யாருமே இல்லையே அப்படின்னு, அடப்பாவி இது கூட பொய்யாதான் சொல்லியிருக்கானா அப்படின்னு மனசுக்குள்ள நினைச்சுக்கிட்டு ஏதேதோ சொல்லி சமாளிச்சு அவங்களை அனுப்பிச்சிடுறாரு. இப்போ ஒய்ஃபை பாக்குறாரு, செம்ம டென்ஷன் வருது. இவளை எப்படியாவது காலி பண்ணும் அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாரு. இப்ப ப்ராமிஸ் என்ன சொல்றாருன்னா, காசெல்லாம் நிறைய செலவாகும், ஒரு லட்சம் ரெடி பண்ணி வச்சுக்கோ அப்படின்னு. ஒரு லட்சமா அப்படின்னு இவரும் ஷாக் ஆகுறாரு. இப்ப என்ன பண்றாருன்னா, ஹீரோட அப்பா கிட்ட கேட்கறதுக்காக வர்றாரு. அவர்கிட்ட 30,000 ரூபாய் தான் காசா இருக்கும். இப்ப ஒய்ஃப் என்ன பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா, அவங்க போட்டிருக்க நகையெல்லாம் கலட்டி கொடுக்குறாங்க. நம்ம நகையை விற்க வேணாம், அவங்க ரெண்டு பேரோட அப்பா அம்மா கிட்ட கேட்டு பார்க்கலாம் அப்படின்னு இவரும் கேட்டு ட்ரை பண்றாரு. ஆனா அவங்க ரொம்ப வறுமையில இருக்காங்க, காசெல்லாம் தர முடியற மாதிரியே இல்ல. இவரை என்ன பண்றதுன்னு தெரியாம நகையை தான் விற்கணும் அப்படின்னு காசெல்லாம் அரேஞ்ச் பண்ணிடுறாரு. இப்ப கௌதமா அவரோட ஆபீஸ்க்கு வந்துடுறாரு. ஒரு பையன் கிட்ட ஜாலியா பேசிட்டு இருக்காரு. அந்த பையன் என்ன சொல்றான்னா, இந்த பொண்ணை பாருங்களேன், டெய்லி ஒருத்தன் கூட வரா, இவளோட ஹஸ்பண்ட் எல்லாம் என்ன பண்ணுவான்னு எனக்கு சுத்தமா தெரியல அப்படின்னு சிரிக்கிறான். இவரும் அப்படியே பாக்குறாரு அந்த பொண்ணை. அந்த பொண்ணு இவரோட ஒய்ஃப் மாதிரியே தெரியுறா. இவரை கிராஸ் பண்ணிட்டு போறா பாத்துக்கிட்டே இருக்காரு, செம்ம கடுப்பா இருக்கு. இப்ப ப்ராமிஸ் அவங்க மூணு பேரையும் பெயில வெளியே எடுத்துருவாரு. அவங்க மூணு பேர்கிட்டயும் என்ன சொல்றாருன்னா, இதுக்கப்புறம் தான் நிறைய வேலை இருக்கு, அந்த ரெண்டு கேஸையும் எப்படியாவது உடைக்கணும், அதுதான் நம்மளோட வேலை அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. அந்த இடத்துக்கு ஹீரோவை பார்க்க அப்பா வர்றாரு. உன் மேல எனக்கு நம்பிக்கை இருக்கு, நீ இதை பண்ணிருக்க மாட்டே அப்படின்னு அப்பா சொல்றாரு. இப்ப நமக்கு கௌதம காட்டுறாங்க, சொல்வதெல்லாம் உண்மை, உட்காந்து பார்த்துட்டு இருக்காரு. அந்த இடத்துக்கு இப்ப சஞ்சய் வர்றாரு. இப்ப சஞ்சய ட்ரிங்க் பண்ண சொல்றாரு. ஓகே ட்ரிங்க் எடுத்துட்டு வாங்க அப்படின்னு இவரும் ட்ரிங்க ஊத்துறதுக்காக போறாரு. அப்ப சஞ்சய் என்ன சொல்றாருன்னா, நான் ரெஸ்ட் ரூம் போனோம் அப்படின்னு இவரும் வழி காட்டிடுறாரு. ஆனா இவர் ரெஸ்ட் ரூம் போக மாட்டாரு, ஸ்ருதியோட ரூமுக்கு போயிட்டு அவங்களோட போனை எடுத்து பாக்குறாரு. ஆனா போன்ல இருக்கிற போட்டோஸ் எல்லாம் கௌதம் லாக் பண்ணி வச்சிருப்பாரு. என்ன லாக்ல இருக்கு அப்படின்ற மாதிரி சஞ்சய் செம்மையா ஷாக் ஆகிறாரு. இப்ப வீட்டை விட்டு கிளம்பியும் போயிடுவாரு. வந்து பாக்குற கௌதம்க்கு எங்க போனா அப்படின்ற மாதிரி இருக்கு. அந்த இன்ஸ்பெக்டர் ஒரு பழைய கேஸ முடிக்கிறதுக்காக அதோட பழியும்
இவங்க மேலேயே போட்டிருப்பாரு. இப்போ அந்த கேஸ்க்கான கம்ப்ளைண்ட் கொடுத்தவர்கிட்ட வராங்க, நிலைமையெல்லாம் சொல்லி புரிய வைக்கிறாங்க. அதுக்கு அவர் என்ன சொல்றாருன்னா, என்னோட 6 பவுன் செயின் பறிக்கப்பட்டிருக்கு, அந்த செயினை என்கிட்ட கொடுத்துருங்க, கேஸை நான் வாபஸ் வாங்கிக்கிறேன்னு சொல்றாரு. 6 பவுன் செயினுக்கு நம்ம எங்க போறது அப்படின்ற மாதிரி ரெண்டு பேருமே டிஸ்கஸ் பண்றாங்க. ரெண்டாவது கேஸ்லாம் நீ தனியா போகாத, நானும் வரேன் அப்படின்ற மாதிரி ப்ராமிஸ் சொல்றாரு. ஆனா இவர் என்ன நினைக்கிறாருன்னா, சரி இந்த ஹஸ்பண்ட் கிட்ட எப்படியாவது கேஸை வாபஸ் வாங்க வைக்கலாம் அப்படின்ற மாதிரி வராரு. வரும்போது தான் கௌதம் கரெக்டா ஒயர புடுங்களான்னு நினைப்பாரு. இவரை பார்த்தோன்னா ஷாக் ஆயிடுறாரு. உனக்கு என்னையா வேணும் அப்படின்னு, சார் கேஸை வாபஸ் வாங்குங்க சார், நான் உண்மையாலேயே உங்க ஒய்ஃப் செயினை பறிக்கல அப்படின்னு இவரும் திட்டி வெளியே அனுப்புறாரு. ஒழுங்கு மரியாதையா இங்கிருந்து போயிடு அப்படின்றாரு. இப்ப ஹீரோக்கு அவரை பார்க்கும் போதே செம்ம கோபமா இருக்கு, முறைச்சுக்கிட்டே அங்கிருந்து கிளம்புறாரு. சேர்ந்து போய் பேசலாம் தானே சொன்னேன், இப்ப சண்டை போட்டு வந்திருக்க, அவன் கண்டிப்பா இதுக்கப்புறம் வாபஸ் வாங்க மாட்டான், ரெண்டு கேஸுமே வாபஸ் வாங்கலனா நீ கண்டிப்பா உள்ளதாண்டா போவ அப்படின்னு அண்ணன் வேற வழி இல்லையா அப்படின்னு ஹீரோ கேட்கிறாரு. வழி இருக்கு, காசை வாங்கிட்டு உள்ள போறவங்க இருக்காங்க, அவங்களுக்கு நீ செலவு பண்ணும் அப்படின்னு. சரி எவ்வளவு ஆகும் அப்படின்ற மாதிரி ஹீரோவும் கேட்டு தெரிஞ்சுக்கிறாரு. இப்ப கௌதமும் மாட்டாம கொலை பண்ணும் அப்படின்றதுக்காக எங்கெங்கெல்லாம் சிசிடிவி இருக்கு அப்படின்னு கேட்டு தெரிஞ்சுக்கிறாரு. அதே மாதிரி சிசிடிவி ஹேக் பண்ண முடியுமா அப்படின்லாம் சில டிவைஸை வாங்கி செக் பண்ணிட்டு இருக்காரு. அதே மாதிரி அங்க அந்த பெரியவர் என்ன பண்றாருன்னா, கடன் தொல்லை ரொம்ப அதிகமா இருக்கிறதுனால தூக்கு மாட்டி செத்துடலாம் அப்படின்னு யோசிக்கிறாரு. ஆனா சாவாம அந்த பிளானை கைவிட்டுறாரு. இப்ப ஹீரோ என்ன பண்றாருன்னா, பிராமிஸ் சொன்னவரை வந்து பாக்குறாரு. உனக்காக என்னோட பசங்க ஜெயிலுக்கு போவாங்க, ஆனா ஒரு பையனுக்கு 3 லட்சம் தரணும், மொத்தம் 9 லட்சம், என்னோட கமிஷன் சேர்த்து 10 லட்சம் அப்படின்றாங்க. எது 10 லட்சமா, இதெல்லாம் வேலைக்கே ஆகாது அப்படின்ற மாதிரி ஹீரோவும் நடந்து வந்துட்டு இருக்காரு. இப்ப கௌதம் அந்த பெரியவர் கூட உட்காந்து சரக்கச்சிட்டு இருக்காரு. அந்த பெரியவர்கிட்ட என்ன கேட்கிறாருன்னா, உங்களை அடிக்கடி ஒருத்தன் வந்து திட்டுறத நான் பாத்திருக்கேன், எதுக்காக திட்டுறான் அப்படின்னும் போது, என்னோட பொண்ணுக்கு கல்யாணம் நல்லபடியா பண்ணும் அப்படின்றதுக்காக அவங்க கிட்ட கடன் வாங்கினேன், அநியாயத்துக்கு வட்டி போட்டான், அந்த வட்டி என்னால கெட்டவே முடியல, ஒவ்வொரு நாளும் என்ன டார்ச்சர் பண்றான், என்னோட பொண்ணு வீட்டுக்கு போய் பிரச்சனை பண்ணுவனும் சொல்றான், எனக்கு பயமா இருக்கு அப்படின்னு. உங்களோட பொண்ணு உங்களுக்கு ரொம்ப பிடிக்குமான்னு கேக்குறாரு. ஆமா தம்பி, என்னோட பொண்ணு எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு அவரும் சொல்றாரு. உங்க பொண்ணை திடீர்னு உங்க மாப்பிள்ள ரொம்ப அடிக்கிறாருன்னு உங்களுக்கு தெரிய வந்தா என்ன செய்வீங்க அப்படின்னு, அவனை கொன்றுவன் தம்பி அப்படின்னு சொல்றாரு. அதே கொலையை எனக்காக பண்ணுங்க, உங்களோட கடன் பிரச்சனை எல்லாத்தையும் நான் தீக்குறேன் அப்படின்னு. எது கொலை பண்ணுமா, இதெல்லாம் ஆவுற கதை இல்லை, நான் கிளம்புறேன் அப்படின்னும் போது, எனக்காக இந்த விஷயத்த பண்ணுங்க, உங்க கடன் பிரச்சனை எல்லாமே தீந்துரும், கண்டிப்பா நீங்க என்ன தேடி வருவீங்க அப்படின்னு சொல்றாரு. இப்ப அந்த பெரியவர் கண்டுக்காம அங்கிருந்து போயிடுறாரு. இப்ப ஈரோ என்ன பண்றாருன்னு பாத்தீங்கன்னா, காசு எப்படி அரேஞ்ச் பண்றது அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்காரு. அங்க ஒருத்தர் கடன் எல்லாம் வாங்கிட்டு இருக்காரு. இதை பார்க்கும் போது அந்த தியேட்டர் ஞாபகம் தான் வருது. தியேட்டர்ல போய் அந்த பெரியவரை பார்க்கலாம், டீட்டெயில் எல்லாம் கேட்கலாம் அப்படின்னு நினைக்கிறாரு. ஆனா அந்த இடத்துல பெரியவர் இருக்க மாட்டாரு. அதே மாதிரி பிராமிஸ் வந்து கேஸை பத்தி எல்லாம் நிறைய விஷயங்கள் சொல்லியிருப்பாரு. அல்ல அட்ரஸ் படி ஸ்ருதியோட அட்ரஸ்க்கு வந்து பாக்குறாரு. அவங்க இறங்கின இடம்னு சொல்ற இடத்துக்கும் வந்து பாக்குறாரு. ரெண்டுத்துக்கும் சம்பந்தமே இல்லை, இவ்வளவு தூரம் எதுக்காக நடக்கணும்னு நினைக்கிறாங்க, என்ன பிரச்சனையா இருக்கும் அப்படின்னு அந்த கேஸை பத்தி நிறைய விசாரிக்க ஆரம்பிக்கிறாரு. இப்ப பார்க்ல கௌதமும் பெரியவரும் உட்காந்துருக்காங்க. கௌதம் என்ன பண்றாருன்னா, என்னால உடனே 5 லட்சம் ரெடி பண்ண முடியல, என்னோட ஒய்ஃப்க்கு நான் நிறைய நகை வாங்கியிருந்தேன், இந்தாங்க நகையா வச்சுக்கோங்க அப்படின்னு அவரும் வாங்கிக்கிறாரு. இது வந்து ஹேக்கிங் டிவைஸ் தான், நீங்க சிசிடிவில மாட்டாம உள்ள போறதுக்கு இது ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும், இன்னைக்கு நைட்டு வேலையை முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்றாரு. அவரும் சரின்னு சொல்றாரு. இந்த பெரியவரை பாக்குறதுக்காக ஹீரோ அந்த இடத்துக்கு வராரு. அவர் தியேட்டர்ல தான் இருப்பாரு அப்படின்னு ஒய்ஃப் சொல்றாங்க. அவர் தியேட்டர்ல இல்லக்கா, நான் பார்த்துட்டு தான் வரேன் அப்படின்னு. ஒருவேளை என்னோட பொண்ணு வீட்டுக்கு போயிருப்பாரா இருக்கும் அப்படின்னு அவங்களும் சொல்றாங்க. ஹீரோ கொண்ணும் புரியல அங்கிருந்து கிளம்பிடுறாரு. இப்ப அந்த பெரியவர் என்ன பண்றாருன்னா, பேத்தி கூட விளையாடிட்டு இருக்காரு. இப்ப நைட் ஆயிடும், கிளம்புற நேரமும் ஆயிடுது, இவரும் கிளம்பிட்டு இருக்காரு. இந்த இடத்துல ஹீரோ என்ன பண்றாருன்னு அவரோட ஃப்ரெண்டு கிட்ட பேசிட்டு இருக்காரு. எங்க தாண்டா இருக்கு அப்படின்னு, பக்கத்துல வந்துட்ட மச்சான், பாத்ரூம் போயிட்டு இருக்கேன் அப்படின்றாரு. இப்ப பாத்ரூம் போயிட்டு இருக்கும் போது அங்க ஒருத்தர் என்ன பண்றான்னு பாத்தீங்கன்னா, இவங்களோட பைக்கை திருடிடுறான். இந்த விஷயத்த உடனே ஹீரோ கிட்ட சொல்றாரு, மச்சான் என்னோட பைக்கை திருடிட்டான், உன் எதிரதான் கிராஸ் ஆவான், சீக்கிரமா புடி அப்படின்னு சொன்னேன். இப்ப ஹீரோவும் சேஸ் பண்ண ஆரம்பிச்சிடுறாரு. இந்த இடத்துல கௌதம் என்ன பண்றாருன்னா, ஒய்ஃபோட போட்டோவெல்லாம் பாத்துக்கிறாரு, ரெடி ஆகி ஹாஸ்பிட்டலுக்கு வராரு. இப்ப ஹீரோ அந்த பைக்கை ஃபாலோ பண்ணிக்கிட்டே போறாரு. அந்த பைக்ல இருக்க ஒருத்தர் என்ன பண்றான்னு பாத்தீங்கன்னா, ஒரு பொண்ணோட செயினா இருக்கிறான். இவரும் வேகமா போய் அவங்கள ஒரு இடத்துல மடக்கிறாரு. அவங்க 3 பேருமே பைக்கை கீழே போட்டு ஓட பாக்குறாங்க. இவர் பிடிச்சி அடி அடின்னு அடிக்கிறாரு. இப்ப சண்டை போட்டுட்டு இருக்கும் போது நிறைய பேர் அங்க கூடிடுறாங்க, 3 பேரை பிடிச்சிடுறாங்க. எப்பவுமே கௌதம் நைட்டு ஒய்ஃபை பாக்குறதுக்காக ஒரு குறிப்பிட்ட நேரம் வருவாரு. அதே நேரம் இன்னைக்கும் வந்துடணும் அப்படின்ற மாதிரி வந்து பாக்குறாரு. இப்ப அங்கிருந்து கிளம்பும் போது எதிர அந்த பெரியவர் வர்றாரு, போய் வேலையை முடிங்க அப்படின்னு கண்ணாலேயே சொல்றாரு. இப்ப அந்த பெரியவர் என்ன பண்றாரு பாத்தீங்கன்னா, உள்ள வர்றாரு. அவங்க வாயில மாட்டிருக்க அந்த டியூபை எடுத்து விட்டுறாரு. இப்ப இவங்க போட்ட பிளான் படியே கௌதம் உள்ள வந்துடுறாரு. நீங்க யாரு என்ன பண்றீங்க அப்படின்னு கேக்குறாரு. அந்த இடத்துக்கு நர்ஸ் டாக்டர் வந்துடுறாங்க. இந்த பெரியவரை புடிச்சு வைங்க அப்படின்னு பியூன் கிட்ட புடிச்சு வச்சிருக்க சொல்லுவாங்க. இப்ப டாக்டரும் ஒய்ஃபை செக் பண்ணி பாக்குறாரு. சாரி காப்பாத்த முடியல, இறந்துட்டாங்க அப்படின்னு. இந்த இடத்துல இவரும் பர்ஃபார்ம் பண்ண ஆரம்பிக்கிறாரு. இப்ப போலீஸ் கிட்ட தகவல் சொன்னதுனால அந்த இடத்துக்கு போலீஸ் வந்து அந்த பெரியவரை அரெஸ்ட் பண்ணி கூட்டு போறாங்க. இப்ப கௌதமும் எதுவுமே தெரியாத மாதிரி அப்படியே அமைதியா உட்காந்துருக்காரு, வருத்தப்படுற மாதிரி காட்டிக்கிறாரு. அப்படியே கட் பண்ணி இப்ப நமக்கு ஸ்டேஷனை காட்டுறாங்க. இப்ப ஹீரோ
பிடிச்ச மூணு பேரையும் ஸ்டேஷன்ல ஒப்படைச்சிடுறாங்க. ரெண்டு பேர் என்ன நடந்தது அப்படின்றத அங்க இருக்கிற போலீஸ் கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க. அந்த இடத்துக்கு ஹீரோ வராரு, இவர் தான் பிடிச்சதே அப்படின்னு சொல்லும் போது, டே இவனே திருடன் தான், சொல்ல போனா இவனோட ஆளை தான் இருக்கும், என்னடா உன் ஆளு தானே அப்படின்னு கிண்டலா கேட்டுட்டு இருக்காரு. அப்படிலாம் இல்ல அப்படின்னு ஹீரோ சொன்னோன்னே, சரி உன்னோட கேஸ்ல ஒரு பொண்ணு இருந்தால அந்த பொண்ணு இறந்து போயிட்டா, உன்னோட லாயரை நீ கூட்டு வந்துரு, கண்டிப்பா இன்னைக்கே நீ அரெஸ்ட் ஆகுற மாதிரி இருக்கும் அப்படின்னு ஒன்னு. இப்ப ஹீரோவும் உடஞ்சு போய் அப்படியே வெளியே வராரு. இப்ப போலீஸ் அந்த மூணு பேரையும் விசாரிக்கலாம் அப்படின்ற மாதிரி விசாரிக்க ஆரம்பிக்கிறாரு. அவங்களும் சில விஷயங்களை சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. என்ன சொல்றாங்க அப்படின்றத இப்ப நமக்கு காட்ட மாட்டாங்க, அப்படியே கட் பண்ணி ஸ்ருதிய காட்டுறாங்க. இப்ப ஸ்ருதிய வீட்டுக்கு கூட்டு போனோம் அப்படின்றதுக்காக கையெழுத்து போடணும் இவரு, அந்த கையெழுத்தெல்லாம் போட்டுறாரு. அதே மாதிரி ஹீரோ என்ன பண்றாருன்னு பாத்தீங்கன்னா, ப்ராமிஸ்க்கு கால் பண்ணி உடனே ஸ்டேஷனுக்கு வாங்க அப்படின்னு கூப்பிடுறாரு. ஃப்ரெண்ட்ஸையும் வர சொல்லியிருப்பாரு. இப்ப ரொம்ப பயந்துகிட்டே தான் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. இப்ப கௌதம்க்கு ஸ்டேஷன்ல இருந்து இன்ஸ்பெக்டர் கால் பண்றாரு, இந்த கேஸ்ல புதுசா ஒரு லீடு கிடைச்சிருக்கு, நீங்க உடனே ஸ்டேஷனுக்கு வரணும் அப்படின்னு கௌதமோ இதோ வரேன் அப்படின்னு சொல்றாரு. இப்ப ப்ராமிஸ் வந்துடுறாரு. ப்ராமிஸ் கிட்ட எல்லாத்தையும் சொன்னேன், சரி நான் உள்ள போய் பேசிட்டு வரேன் அப்படின்ற மாதிரி ப்ராமிஸ் உள்ள போயிடுறாரு. இப்ப கொஞ்ச நேரத்துல அந்த இடத்துக்கு கௌதம் வந்துடுறாரு. கௌதம் வரதை ஹீரோ பாத்துக்கிட்டே இருக்காரு. இப்ப அவர் என்ன பண்றாருன்னு பாத்தீங்கன்னா, ஹீரோ ஒரு லுக் விட்டுக்கிட்டே உள்ள போறாரு. இவர் உள்ள போய் கொஞ்ச நேரத்துல ப்ராமிஸ் வெளியே வர்றாரு. ப்ராமிஸ் என்ன சொல்றாருன்னா, எனக்கு அர்ஜென்டா பாத்ரூம் வருது அப்படின்னு என்ன சொன்னாங்க, என்ன ஆச்சு அப்படின்னு கேட்கும் போது, நீங்க எல்லாரும் தப்பிச்சிட்டீங்க, இதுக்கப்புறம் கவலைப்பட தேவையில்ல, நீங்க அந்த குற்றத்தை பண்ணல அப்படின்ற மாதிரி சிரிக்கிறாரு. இப்ப கட் பண்ணி நமக்கு என்ன காட்டுறாங்கன்னா, நியூஸ் பேப்பர்ல வந்து ஒரு நியூஸ பத்தி ரெண்டு பேர் பேசிக்கிறாங்க. அந்த நியூஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா, ஸ்ருதி சஞ்சய் அப்படின்ற ஒரு பையனை லவ் பண்ணிருக்காங்க. அந்த பையனை கல்யாணம் பண்ண சொல்லி கேட்டிருக்காங்க. ஆனா அந்த பையன் இவங்களை ஏமாத்தி ஏமாத்தி நிறைய காசு வாங்கியிருக்கான். கடைசியில் அவங்களை போட்டு தள்ளணும்னு முடிவு பண்ணி மூணு பேரை செட் பண்ணி அவங்களை போட்டு தள்ள வச்சிருக்கான் அப்படின்றாங்க. என்ன நடந்திருக்கும் பாத்தீங்கன்னா, சஞ்சய் தான் அந்த மூணு பேரை செட் பண்ணிருப்பாரு. அவங்க செயினா இருக்கிறவங்க தான், ஆனா கொலை பண்ண சொல்லியிருக்காரு இந்த வாட்டி. அவங்களை என்ன பண்றாங்கன்னா, வேணும்ட்டே தரையில மோதுற மாதிரி நல்லா இழுத்துறாங்க. அப்பயும் அந்த பொண்ணு பொழைச்சுக்கிட்டா அப்படின்றதுக்காக தியேட்டர்ல வேலை செய்யற ஒரு பெரியவரை வச்சு போட்டு தள்ளியிருக்கான். ஹாஸ்பிட்டலே வந்து அவர் கொலை பண்ணிருக்காரு. இதுக்கெல்லாம் காரணம் அந்த சஞ்சய் தான் அப்படின்னு போலீஸ் தேடிட்டு இருக்காங்க. அவனும் தலைமறைவாயிருக்கான் அப்படின்னு உடனே இவங்க ரெண்டு பேருமே பேசிக்கிட்டே இருக்காங்க. அந்த இடத்துல தான் கௌதம் உட்காந்துருப்பாரு. இப்ப கௌதம் என்ன சொல்லியிருப்பாருன்னா, அவர்கிட்ட இந்த மாதிரி நீங்க மாட்டினதுக்கு அப்புறம் போலீஸ் கிட்ட சஞ்சய் சொல்லி தான் இதை பண்ணன்னு சொல்லுங்க அப்படின்னு உடனே, அந்த சஞ்சய் என்ன யாருன்னே தெரிலன்னு சொல்லிட்டா பிரச்சனை வராதா தம்பின்னு கேட்கிறாரு. அப்படிலாம் அவன் சொல்ல மாட்டான் அப்படின்ற மாதிரி கௌதமும் ஒரு மாதிரி சிரிக்கிறாரு. அப்பதான் நமக்கு ஒரு விஷயத்த காட்டுறாங்க, சஞ்சய் இவர் கொலை பண்ணி ஒரு இடத்துல புதைக்கவே செஞ்சிருப்பாரு. எப்படியோ இந்த கேஸ்ல நம்ம எந்த விதத்திலயுமே மாட்டல, தப்பிச்சோம் அப்படின்னு நினைக்கிறாரு. இப்ப எதிர ஹீரோ வந்துட்டு இருக்காரு. ஃப்ரெண்டு கிட்ட என்ன சொல்றாருன்னா, எனக்கு என்னமோ இல்ல தப்பா படுதுரா, இந்த கேஸ்ல ஏதோ குழப்பம் இருக்கு அப்படின்னு போது, அதெல்லாம் ஒண்ணும் இல்லை அப்படின்னு ஃப்ரெண்டும் சொல்றாரு. இப்ப ரெண்டு பேருமே ஒரே இடத்துல கிராஸ் ஆகுறாங்க. இதோட நமக்கு படத்தை முடிச்சிருவாங்க. இந்த படம் உங்க எல்லாருக்கும் பிடிச்சிருக்கோம் நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம 360 தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தொடர்ச்சியா இந்த மாதிரி வீடியோக்கள் வந்துகிட்டே தான் இருக்கும்.